ஹாய் ஹெல்லோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு பாஸ்தா பெப்பர் சூப். பாஸ்தாவை நல்லா பாயில் பண்ணி அதை ஸ்ட்ரெயின் பண்ண வாட்டரை எப்படி நம்ம சூப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோட இன்க்ரீடியன்ஸ், தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, பூண்டு, மிளகு, கரம் மசாலா, புதினா இலை, தேவைக்கேற்ப சால்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பாஸ்தாவை 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி அந்த வாட்டர் வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயிலும் ஆட் பண்ணி நான் வந்துட்டு அந்த வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. இப்போவே திக்காக இருந்தால் நம்மளுக்கு வந்து சூப் நல்லா இருக்காது. ஸோ இதில் வந்துட்டு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட போகிறேன். ஏன்னா கொதிச்சா தான் வந்துட்டு நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணி நம்ம சூப் செய்ய முடியும். ஓகே, இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க கலக்கி. இங்கே பாருங்கள், நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 5 பல் பூண்டு நல்லா வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பெப்பர் வந்துட்டு பெப்பர் தூள் ஆட் பண்ணாதீங்க. இது மாதிரி நல்லா வந்துட்டு இடித்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து டேஸ்ட்டுக்காக என்ன பண்ண போனோம்னா, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதில் இருக்க ஸ்பைசஸ் தான் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் எல்லா ஸ்பைசஸும் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலாவை. அடுத்து இது கூட வந்துட்டு மின்ட் லீவ்ஸ், புதினா இலை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சூப் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இங்கே பாருங்கள், நல்லாவே நம்ம சூப் வந்து பாயில் ஆயாச்சு. அப்புறம் இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பாஸ்தா வந்து பாயில் பண்ணும்போது நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணேன், லைட்டாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட பாஸ்தா பெப்பர் சூப் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சர்வ் பண்ணுங்கள், ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு சூப் குடிக்க சூப்பராக இருக்கும். சரிங்களா, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பாஸ்தா நீங்கள் செய்யும்போது இந்த சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய லாஸ்ட் பாஸ்தா வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், மறக்காமல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.